தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகரும் வளம் வந்துட்டுருக்கவர் நடிகர் சூர்யா. மேலும் நடிகர் சூர்யாவுக்கு உலகம் ஃபுல்லாக ஏகப்பட்ட ரசிகர் பட்டம் வந்துட்டு வராங்க. மேலும் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் நடிக்கிற எதற்கும் துணிதன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு வெளியாச்சு. இந்த போஸ்ட்டுக்கு ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு. மேலும் நடிகர் சூர்யா இப்போ நல்ல நல்ல கதைகளை தேர்வு செஞ்சு தொடர்ந்து நடிச்சிட்டு வராரு. இந்த நிலையில் தான் இப்போ பலருக்கும் தெரியாத சூர்யா லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் தான் இப்போ வெளியாக இருக்குது. ஸோ இதுதான் இவரோட ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக வயலாக பேசிட்டு வராங்க. ஸோ அது என்ன விஷயங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நடிகர் சூர்யா பார்த்துக்கிட்டிங்கன்னா சினிமாவில் இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு தனியாக தான் பிடிச்சிருக்காரு. மேலும் நடிகர் சூர்யா அவங்களோட அப்பாவான சிவகுமார் மூலமாக தான் சினிமாவில் ஈஸியாக வந்துட்டாங்கன்னு பலரும் சொல்லுவாங்க. ஏன்னா சிவகுமார் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் ஒரு முன்னணி நடிகர் இருந்தார். அதன் காரணமாக தான் நடிகர் சூர்யாவும் சினிமாவில் ஈஸியாக வந்துட்டாங்கன்னு பலரும் சொல்லிட்டு வந்தாங்க. அப்படி இருந்தாலும் நடிகர் சூர்யா வந்து சினிமாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரு. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களோட அப்பாவான சிவகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து சினிமாவே நம்பிட்டு இருக்கக்கூடாது, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் அவங்க பசங்களை படிக்க வச்சுருக்காரு. மேலும் சினிமா வரதுக்கு முன்னாடியே சூர்யா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நிறுவனத்தில் வந்து வேலை செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறமா தான் அவருக்கு வந்து சினிமா நடிக்க வாய்ப்பு கிடச்சிருக்குது. அந்த சமயம் அப்பா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு சினிமாவில் வந்து தொடர்ந்து நடிக்க முடியாட்டி நீ அதே வேலைக்கு போயிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் சூர்யாவும் பண்ணியிருக்காரு. மேலும் அதுக்கப்புறமா தான் அவருக்கு தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் வரவும் அதில் கமிட்டியாக நடிக்க வந்து இப்போ ஒரு முன்னணி நடிகர் திகழ்ந்திருக்காரு. மேலும் அந்த சமயம் நடிகர் சிவகுமார் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவன் பையன் வந்து நல்ல நிலைமைக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி ஜோசியர்கிட்டையும் கேட்டிருக்காங்க. அந்த சமயம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் பையன் வந்து உங்களோட பெரிய ஆள் ஆவான், கை நிறைய சம்பாதிப்பான் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூர்யா வந்து இன்றைக்கி அவங்க அப்பாவோட ஒரு புகழும் பேரில் இன்றைக்கி உச்சத்தில் இருந்துட்டு வராரு. சூர்யா வந்து நடிக்க வந்த புதுசில் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. குறிப்பாக சொல்லினால் நேருக்கு நேர் படத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜய் மட்டும் சூர்யா இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நடிகர் சூர்யாவுக்கு வந்து சிம்ரன் தான் ஜோடி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு சூர்யா. குறிப்பாக சொல்லணும், அந்த படத்தில் வந்து ரொமான்ஸ் சீன்ஸ்க்கெலாம் இவருக்கு வந்து அதிகமாக வராதான். மேலும் டைலாக் டெலிவரி பண்ணும்போது அதுக்கு வந்து நிறைய டேக்லாம் வாங்குவாராம். அந்த சமயம் டேரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ வந்து இதை பற்றி நினைக்காத, நீ வந்து ஒரு ஹீரோவாக அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்படி அவர் ஆறுதல் சொன்னாலும் இவருக்கு வந்து டேக் பண்ணும்போது அதிகமான ரீடேக் கேட்டே இருப்பாராமா. அது மட்டும் இல்லாமல் டான்ஸும் பார்த்திங்கன்னா இவருக்கு அவ்வளோ வராதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த டைமில். ஏன்னா இவருக்கு ஜோடியாக வந்து நம்ம சிம்ரன் இருந்தாங்க. சிம்ரன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்பவே ஆடுவாங்களாம். ஆனால் அவங்களுக்கு இணையாக வந்து இவங்க ஆட முடியாதனால இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தனியாக ஒரு மாஸ்டர் கூட்டிகிட்டு வந்து வீட்லேயே வந்து டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. மேலும் அந்த படத்தோட ஷூட்டிங்கில் அப்போ தான் ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹோட்டலில் போய் தங்கியிருக்காங்க. அந்த சமயம் சூர்யா வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அந்த சமயம் இயக்குனர் உள்ளே வந்திருக்காரு. அந்த சமயம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சூர்யா. இவங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சமயம் செமையாக கோவப்பட்டிருக்காரு. ஏன்னா உனக்கு வந்து நடிப்பு எதுவும் வரமாட்டேங்குது, ஆனால் இந்த விஷயத்துல நீ கரெக்டாக பண்ணுற அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடி பயங்கரம் திட்டிருக்காரு. இதனால் சூர்யாவுக்கு வந்து அங்கே ஒரு மன உளைச்சலாகலாம் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து திட்டவும் அவரை என்ன பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்காரு. நம்ம வந்து இனிமேல் நடிக்க முடியாதா, நமக்கு நடிப்பு வராது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அன்றைக்கு நைட் வந்து ஃபீல் பண்ணி அழுதுருக்கதா சொல்கிறாங்க. மேலும் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சூர்யாவே அவருக்குன்னு ஒரு புத்தகத்தை எழுதி அதை வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த விஷயம் இப்போ வெளியாகி ஒரு ரசிகர் மத்தியில் அதிகமாக வயலில் பேசப்பட்டு வந்துட்டுருக்குது. சூர்யா பொறுத்த வரையில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டனால தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக திகழ்ந்து வந்துட்டுருக்காருன்னு உங்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ சோசியல் மீடியாவில் அவங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.